அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. சரிம்மா, நம்ம நெப்போலியன் சார் தேடி வந்தோம், அவருடைய வீடு தேடி. அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி சொன்னாங்க. ஆமாம், அவரை பற்றி கொஞ்சம் தகவல் இருந்தால் சொல்லுங்கள். அவன் சின்ன பிள்ளையிலேயே திறமையாக இருப்பான், எல்லாத்தோடையும் நல்லா பழகுவான், நல்ல ஆள், வாட்ட சாட்டமாக உயரமாக இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சின்ன குழந்தையிலேயே அவங்க அம்மா சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா சாமியாராக இருந்தார், அண்ணன் முன்னுக்கு வந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றினாங்க. இங்கே எல்லா பிள்ளைங்களோடையும் சேர்ந்து ஒரு 10-15 பிள்ளைங்க இருப்பாங்க. இங்கே இப்போ தானே எல்லாம் படிக்க போயிடுறாங்க. அந்த கல் இருக்கு பாருங்க, அது எதுக்கால மன்றமாக இருந்தது. அந்த கல்லில் வந்து இப்போவும் எங்கே சுற்றி வந்தாலும் அந்த கல்லில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, அக்கா இந்த கல்லில் இருக்கிற நிம்மதி, இங்கே உட்கார்ற நிம்மதி எங்கே போனாலும் கிடைக்கலக்கா, எங்கே போய் எவ்வளோ பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் எங்கேயும் இல்லைக்கான்னு வந்தால் ஊருக்கு வந்து அந்த கல்லில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் போகும். தன்மையான பையன், அங்கே எல்லாத்தையும் மதிப்பாங்க. நடிகனாக வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் அவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. 4 தெருவிலிருந்து திருவிழா மாதிரி விலக்கி விட முடியாது. 100 ரூபா நோட்டாக தான் கொடுக்கும், செலவு நோட்டாக நடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம். அப்படி வந்துக்கிட்டு இருந்தது, அந்த பையனால் தான் குடும்பம் நல்லா முன்னுக்கு வந்துச்சு. தங்கச்சியும் இந்த ஊரில் தான் கொடுத்துருக்காங்க, அக்காவையும் இந்த ஊரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, ஊருக்கே பெருமையாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு நான் பெருசாக ஆக்குவேன்னு நினச்சான். அதுக்காக தான் சுற்றியும் இடமெல்லாம் கொடுத்தாங்க. வைக்க பொறுக்கு பொக்குலி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து காம்பவுண்டு போட்டு, அவங்க அண்ணனும் நல்ல உழப்பாளி, மாடு ஆடெல்லாம் வச்சு வரலான் இருந்தாங்க. கடைசியில் பதவி போயிடவும் அந்த பையனுக்கு அமெரிக்காவில் சலுகை இருக்குன்னு போனவன் தான். இப்போ வந்தால் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு வருவான், அப்பா சமாதியை பார்த்துட்டு போவான், அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசிட்டு போவோம். ஒன்றுக்கு கூட வராமல் இருக்காது. வந்தாலும் அந்த பெருசாக இருக்கிறேங்கிற பெருமை இல்லை. நம்ம ஊரோடு இருக்கிறோம், நம்ம ஜாதி ஜனங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு. நல்ல பையன்ப்பா, நல்ல பையன். அதனால தான் முன்னுக்கு வந்துட்டான். எப்படி இருந்தானாலும் இப்படியே இருந்து இருந்து ஊர் பேரை சொல்கிறதுக்கு பெருவளநல்லூர்னு. அவன் இங்கே இருந்தால் இந்த ஊர் இன்னும் பெருமையாக இருக்கும். ஆனால் ஊரை விட்டு அமெரிக்காவுக்கு போனதுனால கொஞ்சம் பெருமை இல்லாமல் இருக்குது. இந்த ஊர்லேயே இருக்கிறவங்க இந்த ஊர்லேயே இருந்தால் ஊரே கொள்ளாது. 4 தெருவும் ரெடியாக இருந்தான், இல்லைன்னா 2 வாய்க்கால் 2 ஆறு இந்த ஊரில் போகுது. இந்த ஊர் மாதிரி பெருமை, இந்த ஊருக்குள்ளே பொண்ணு வாங்க கொடுக்கவே பயப்படுவாங்க. அதனால் நாங்கள் அந்த தெருவுலேருந்து இந்த தெருவில் கல்யாணம் பண்ணிக்கும் வந்து வேறு ஊருக்கு போகவே மாட்டோம். இந்த ஊர்லேயே தான் கொள்வனை கொடுப்பனெல்லாம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறதெல்லாம். இப்போ படிச்சுட்டு மேலே போனதுனால அப்படி எப்படி போயிடுறாங்க, பிள்ளைங்களும் போயிடுறாங்க, வயசானவங்களாக இருக்கிறோம். அங்கேயும் போக முடியல, அவங்களும் வந்து நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஊரை காப்பாற்றிக்கிட்டு ஊரில் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. அதுமா, அவர் சின்ன வயசில் என்ன வேலை பார்த்தாரு? சின்ன வயசில் அக்கா வீட்டில் படிச்சுட்டு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தான். படிச்சுக்கிட்டு அப்போவே வேலை சரியாக கிடைக்கல. கிடைக்கலன்னா அவங்க நேரு கூட்டிகிட்டு போயிட்டார். சின்ன பிள்ளைங்களாம் நிறையா இருக்காங்க. நேரு வந்து மாமா, அவங்க அக்கா வீட்டுக்காரன் இது மச்சினேன், அதனால் வா எனக்குன்னு அங்கே மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் அந்த தம்பியை திறமையாக இருக்கான், எப்படியாவது காப்பாற்றிடலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாருப்பா. அங்கேருந்து மேலே போயிட்டான். இருந்தாலும் இப்போ அமெரிக்கா போனாமல் அங்கே போய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அமெரிக்காவில் போய் அங்கே தான் பார்த்து அதை பேட்டி பார்த்தான் பார்த்தான், குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காருன்னு. இங்கேயும் விவசாயத்தில் இருந்தவங்க தான் பையன். அவங்க அப்பா எதுலேயுமே ஈடுபட மாட்டார். அவங்க அம்மா வந்து அவ்வளவு திறமை, இங்கே வீட்லேயே இருந்த இந்த வயலுக்கு 4 ஆள் போகிறோம், இந்த வயலுக்கு 7 ஆள் போகிறோம்னு சொல்லுவாங்க நெப்போலியன் அம்மா. அவ்வளவு திறமையாக இருந்தவங்க தான், நல்லா குடும்பத்தோடு இருந்து எல்லாம் இருந்து இன்றைக்கி எல்லாம் சுற்றி போட்டு அந்த வீடு பெரிய வீடாக இருந்தது. நினைவு இல்லம்மா அவருக்கு வச்சுட்டு இடித்து போட்டுட்டு பின்னாடியெல்லாம் வாங்கி வந்து போனால் தங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க. சரி, நல்ல ஒரு அருமையான ஒரு தகவல் சொன்னீங்க. உங்களுக்கு அவர் என்ன முறை வேணும்? சுற்றி சுற்றி இந்த ஊரில் சொந்தம்தான். எங்கள் தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பாங்க, பொண்ணு கட்டியிருப்பாங்க. ஒரு விட்டு போகாத உறவு. இந்த 4 சுவரம், அந்த தெருவுலேருந்து இந்த தெரு, இந்த தெருவுலேருந்து இந்த தெரு, அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம நடிகர் நெப்போலியன் சார் வந்து வந்தார்னா அடிக்கடி நம்ம கிட்ட பேச வரோம். வருவார், வந்தால் பேசாமல் போகாது, பார்க்காம போகாது. தன்மையானவர், தன்மையானவர்ப்பா, எல்லாத்துக்கும் உதவணும் செய்யணுங்கிற தன்மையும் நிறையா.
ஒருவர் நல்லாவே பழகுவார், நல்லாவே இருப்பார். நல்ல எண்ணமாக இருக்கிறதோடு தான் மேலும் மேலும் கீழே ஏறினாலும் மேலே ஏறிடுச்சு, மேலே ஏறிடுச்சியா நல்ல பேர் சொல்லிட்டு. இப்போ அக்கா பேரனுக்கு கல்யாணம், அதுக்கு முன்னிட்டு தான் ரெண்டும் ஊரில் ஒரே தேதி கல்யாணம் வச்சுருக்காங்க, தள்ளி வச்சுருந்தாங்க. அவன் நெப்போலியன் வர்றதுக்காக செப்டம்பர் 9ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்காங்க. அதே இந்த வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம். உள்ளூரில் ரெண்டு பேரும் ஒரே நாளையில் வச்சுருக்கீங்களே, உள்ளூர்காரங்க எங்கே போவாங்கன்னாங்க. இருக்கட்டும்னா அவனுக்காக அவங்க தேதி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இங்கே பெங்களூரில் இருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அங்கே பையன் வேலையில் இருக்கான், அங்கே போய் இருந்துட்டு கல்யாணம் 2 மாதம் தானே இருக்குது. அக்காவும் அக்கா பொண்ணும் இங்கே வந்திருக்காங்க. சரி, அக்கா வந்து அப்பா மாதிரியே, அப்பா வந்து எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு தான் பேசுவார். அவ்வளோ எளிமையாக இருப்பார், சந்தோஷமாக சிரிச்ச முகமாக யார் பண்ணாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். காஃபி குடிக்கலாங்க பாரு, ஜாதகம் ஜோசியம் அப்படி நல்லா பார்ப்பார். எங்கள் பையன் எங்கள் பொண்ணெல்லாம் சும்மா ஓடுவாங்க. எங்கள் பொண்ணெல்லாம் பா தாத்தா எனக்கு பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் அண்ணன், பொண்ணு நல்லா படிச்சுக்கப்பா, உனக்கெல்லாம் வேலையில் இருக்கிற மாப்பிள்ள கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியே நடந்து போச்சு. எங்கள் பையனுக்கு நீ படித்ததுக்கு வேலை கிடைக்காது, உனக்கு நெருப்பு இருக்கிற இடத்துல தான் வேலை, அவர் சொன்னது மாதிரியே நடக்குதுயா. அவர் அப்பயே ஏற்பட்டவர் ஓம் சக்தி கோயில் பார்த்துப்பார், ஜாதகம் ஜோசியம் அப்படி பார்ப்பார், பொருத்தெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்ல குடும்பம், நல்லவங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. உங்கள் பேர் என்னம்மா? சுசீலா. சரி, சுசீலாப்பா. அவங்க அக்கா வீடு எங்கள் அண்ணனுக்கு தான், எங்கள் சின்னம்மா பையனுக்கு தான் அவங்க அக்காவை கொடுத்துருக்காங்க. அந்த தெருவுலேருந்து இந்த தெரு, இந்த தெருவுலேருந்து அந்த தெரு தான் கல்யாணம் பண்ணிக்குவோம். வெளியூருக்கெல்லாம் போக மாட்டோம் நாங்கள். இப்போ தான் படிச்சுட்டு ஏரோப்ளேனில் ஏறி போகிறது மாதிரி எல்லாம் பறக்கிறாங்க. இல்லைன்னா உள்ளூர் தான், உள்ளூர் பூனையும் சரி வெளியூர் யானையும் சரியாம். நீ பெருசாக இருந்தால் கூட வெளியூருக்கு கொடுக்க மாட்டோம், உள்ளூர்லேயே தான் கொடுத்து வாங்கிக்குவோம். இப்போ மக்காலம் மாறி போயிடுச்சு, அவனும் ஊரை விட்டு போயிட்டான், வந்தால் வருங்கம்மா. இந்த பேர் கல்யாணத்துக்கு வந்தால் கூட எல்லாத்தையும் அந்த கல்லில் கொஞ்சம் நேரமாவது உட்காராமல் போகாது, நிம்மதி. அப்போ 10 பிள்ளைங்க தீபாவளினா மிச்சம் மீதி பட்டாசெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு 1 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டாங்க. ஒருத்தன் மேலே ஒருத்தன் போட்டுக்கிட்டு கொம்மாவில் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஊர் இது. அவ்வளோ பிள்ளைங்க இப்போ எல்லாம் அவங்கவுங்க வேலையை முன்னிட்டு குடும்பமே, இந்த ஊர்லேயே இருக்கிற பிள்ளைங்க இருந்தால் இந்த ஊரில் வீடே பத்தாது. அவங்க வீட்டில் 3 பையன், இப்படி பக்கத்தில் தான் அக்கா வீட்டில் 3 பையன், பத்தாது. எல்லோரும் வெளியில் அவன் சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தோடு போயிட்டான் வெளியில். வயசானவங்க மட்டும் போக தெரியாமல் இருக்கிறோம், ஊரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கான்யா, சரி, நிம்மதி இல்லை. அவன் சொல்கிறது மாதிரி எங்கேயாவது போய் அவரும் அடைஞ்சிட்டாரு. மாப்பியார் வேலையில் இருந்தார், 3 வருஷம் ஆயிடுச்சு. தனிமையில் தானே இருக்கீங்கன்னு பையன் கூப்பிட்றான், பொண்ணு கூப்பிட்றாங்க. அங்கே வந்தால் தான் நான் தனிமையில் இருக்கேன், இங்கே வீட்டில் இருந்தால் நான் தனிமையில் இல்லை. பிறந்த வீடு கல்யாணம் பண்ணிக்கிட்டது 75 வருஷமாக, இங்கே தனிமையில் நான் இல்லை. நான் சாமி கும்பிடுவேன், கோவிலுக்கு போகிறேன், இந்த எல்லாரும் தெரியும், 4 தெருக்காரங்களையும் எல்லாத்தையும் தெரியும். இங்கே இப்படி பழகிறத விட்டுட்டு அங்கே 4 செவத்தில் வந்து நான் உட்காந்துருக்கல, நான் இங்கே இருக்கிறேன், வந்து போய்கிட்டுருக்கிறேன். நீங்களும் கடைசியில் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, நான் ஊர்லேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, சரிங்க, நன்றி, சந்தோஷம்.